ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஆடியோ புக். திருக்குறள் அதிகாரம் வெகுளாமை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இதோட பொருள், ஒருத்தவங்க தன்னைத்தானே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சினம் வராமல் காக்காவிட்டால், அதாவது சினம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த சினமே அவங்கள அழித்து விடும். ஏன்னா அந்த சினம் கோபத்துக்கு ஒருத்தவங்களை அழிக்கிற அளவுக்கு தன்மை இருக்குது அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. அதைத்தான் ஃபர்ஸ்ட் லைனில், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, அதாவது ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினான் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அடுத்த லைனில், காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம், அதாவது காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். மறுபடியும் சொல்கிறேன், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அடுத்து, சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏமம் புனையை சுடும். இதோட பொருள், சினம் அதாவது கோபம், சினம் கொண்டவரை யாரெல்லாம் வந்து கோவப்படுறாங்களோ அவங்களவே அழிக்கக்கூடிய நெருப்பு போல இருக்குது. அப்படி அவங்கள மட்டும் அழிச்சிட்டு நிப்பாட்டாமல் அவங்கள பாதுகாப்பாக இருக்கிற அவங்களுடைய சுற்றத்தாரை, அதாவது தெப்பம் போல் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அவங்களோட சுற்றத்தாரையும் அழிக்கிற அளவுக்கு தன்மை உடையது அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. அதைத்தான் ஃபர்ஸ்ட் லைனில், சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, அதாவது சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அடுத்த லைனில், இனம் என்னும் ஏமம் புனையை சுடும், அதாவது அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏமம் புனையை சுடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு டிஎன்பிசி ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.